பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். குறை ஒன்றுமில்லை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம். சென்ற வார நிகழ்ச்சியில நம்ம சாவித்ரி திரைப்படத்தை பத்தி பல சுவையான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம், என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் வர ஒரு சிறப்பான தினம் ரத சப்தமி. ரத சப்தமி என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கல்கி கார்டன்ஸ் பத்தின சில தகவல்களையும் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ரத சப்தமி அப்படின்னா என்ன? நமக்கெல்லாம் ஒளி கொடுத்து நம் கண் முன்னாடி தெய்வமா ஜொலிப்பவர் சூரிய பகவான். அப்பேற்பட்ட சூரிய பகவானுக்கு விசேஷமான ஒரு நாள் இந்த ரத சப்தமி. தை மாத வளர்ப்பிறையில ஏழாவது நாளை தான் நம்ம ரத சப்தமி அப்படின்னு விசேஷமா அழைக்கிறோம். வேதம் பாடிய ஜோதியை கண்டு தேவி பாடல்கள் பாடுவதற்கு வேதம் பாடிய ஜோதியை கண்டு வேவி பாடல்கள் பாடுவதற்கு நாதவார் கடலின் ஒலியோடு நாற்றமி சொல்லிகளையும் சேர்த்தேன். சாதமாயிரமோர் கணத்துள்ளே கருகியோ முனிவர் கஷ்யப மகரிஷியின் மனைவி அதிதி கர்ப்பமான சமயம் அவள் அவருக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தாராம். அப்பொழுது ஒரு அந்தனர் வந்து உணவு தேடி வந்தாராம். அப்பொழுது அதிதி வந்து கர்ப்பமானதால் மெல்லமாக சென்றாளாம். அவரோ அதை தப்பாக புரிந்து கொண்டு இவ வந்து அலட்சியப்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்தாராம், கர்ப்பம் அழிந்து போகட்டும்னு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த முனிவர் ஆறுதல் சொன்னாராம், அதிதிக்கு பிறந்த மகன்தான் சூரிய பகவான். ஏழு குதிரை பூட்டிய தேரில் உலா வருவது நாள் ஏழாவது நாள் ரத சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சூரிய பகவானை கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் அவருடைய நவகிரக கிருதிகள் தொகுப்புல சௌராஷ்டிர ராக கிருதியான சூரிய மூர்த்தே அந்த கிருதி மூலமா எவ்வளவு அழகா துதி செய்கிறார் பாருங்க. Yeah.
Yeah.
கடந்த வாரம் நம்ம சாவித்ரி படத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுல வந்த ஊதியத்துல ஒரு பெரிய பகுதி வந்து எம்எஸ் அம்மா கல்கி என்கிற பத்திரிகையை ஆரம்பிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. அந்த கல்கி பத்திரிகை நிர்வாக காரியாலயம் முதல்ல எழும்பூர் ரயில்வே நிலையத்து பக்கத்துல தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் இதை ஷிஃப்ட் பண்ணாங்க. எங்க ஷிஃப்ட் பண்ணாங்க? கல்கி கார்டன்ஸ்க்கு. ஆமாம், இந்த கல்கி கார்டன்ஸ்னால் என்ன? ஆக்சுவலாக கல்கி கார்டன்ஸ் அப்படிங்கிறதோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லேடன் கார்டன்ஸ். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே கட்டப்பட்டது இந்த ஸ்லேடன் கார்டன்ஸ். அதாவது 1857 வருடமே கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கட்டடத்தில் தான் அப்பொழுதைய நீதி அரசர் ஜஸ்டிஸ் தியாக்ஜி அவர்கள் வசித்து வந்தாராம். அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தியடிகள் சென்னை வந்த பொழுது இந்த ஸ்லேடன் கார்டன்ஸில் தான் தங்கினாராம். அம்மான் மாப்பிள்ளை கிட்ட சதாசிவம் அவர்கள் இதை விலைக்கு வாங்கினார். இதெல்லாம் நடந்தது வந்து ஆரியபவன் சர்மா இவர் மூலமாக தான். வாங்கின பிறகு இவங்க வந்து கீழ்ப்பகுதியில் கல்கி நிர்வாக காரியாலயத்தை அமைச்சுக்கிட்டு மேல் பகுதி அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எம்எஸ் அம்மா சதாசிவம் குடும்பத்தினாரோடு வசித்து வந்தாங்க. அப்போ தான் இதுக்கு வந்து ஸ்லேடன் கார்டன்ஸ்லேருந்து கல்கி கார்டன்ஸ் என்கிற பெயரே வந்தது. நம்பர் 20 குருசுவாமி முதலையார் ரோட், கீழ்ப்பாக்கம், சென்னை, அதாவது மெட்ராஸ் 10. அப்போ மெட்ராஸ் இல்லையா? ஸோ இது வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னமாகவே அமைந்தது. இந்த கல்கி கார்டன்ஸ் இந்த பெயர் மாறின அப்புறம் கல்கி கார்டன்ஸ்லேருந்து தான் கல்கியோட பல அமர காவியங்கள், அதாவது பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், அலையோசை போன்ற காவியங்கள் எல்லாம் உருவானது.
அது மட்டும் இல்லாமல் இந்த கல்கி கார்டன்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய லேண்ட்மார்க். இந்த கல்கி கார்டன்ஸில் கால் பதிக்காத பிரபலங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல துறையை சார்ந்த பிரமுகர்கள் வந்து, ஏராளமான துறைகளை சார்ந்த எத்தனையோ பிரபலங்கள் வந்து இந்த கல்கி கார்டன்ஸில் கால் பதிச்சிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். குறிப்பாக சில பேரை சொல்லணும் அப்படின்னாக்க, சுமிலன், நாடோடி, வசந்தன், சோமாஸ், பகீரதன், சாவி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் பணியாற்றிய ஜெயமணி சுப்பிரமணியம், மீபா சோமு, அகிலன், ரா கணபதி, நா பார்த்தசாரதி போன்ற எழுத்தாளர்கள், அப்புறம் பிரேம்சந்த் மற்றும் பகவதி சரண் வர்மா போன்றவர்கள், ஹிந்தியில் எழுதிய கதைகளை மொழிமாற்றம் செய்த ரா வீழிநாதன், சுதந்திரா கட்சியின் ஜனனம், ராஜாஜி, அறிஞர் அண்ணா, ஈவேரா, காசா சுப்பராவ், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், கோவிந்த் வல்லபபந்த், கான் அப்துல் கஃபர் கான், மாஸ்டர் தாரா சிங், மைசூர் மகாராஜா போன்ற பிரமுகர்கள், காஞ்சி பரமாச்சாரியார், சேங்காலிபுரம் அனந்தராம தீக்ஷிதர், மா ஆனந்த்மயி போன்ற ஆன்மீக பெரியோர்கள், திருவையாறு அண்ணாசுவாமி பாகவதர், செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர், முசிறி சுப்பிரமணிய ஐயர், ராமநாத் கிருஷ்ணன், துறையூர் ராஜகோபால சர்மா, ஆலத்தூர் சகோதரர்கள், திருவாலங்காடு சுந்தரேசையர், வீணை கே எஸ் நாராயணசுவாமி, பியானோ வைத்தியநாதன், திலீப்குமார் ராய், அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் போன்றோரின் ரீங்காரம், பண்டிட் ரவிசங்கர், சித்தேஸ்வரி தேவி, தாகர் சகோதரர்கள், கிரிஜா தேவி, வசந்த் தேசாய் போன்ற வடநாட்டு இசை மணிகள். இப்படி கல்கி கார்டன்ஸில் கால் பதிக்காத பிரபலங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவ்வளவு பிரபலமான ஒரு இடமாக விளங்கியது இந்த கல்கி கார்டன்ஸ். அன்றைக்கி May 1, 1956 அன்றைக்கி என்னோடய பர்த்டே, இங்கிலீஷ் பர்த்டே. அன்றைக்கி போனேன், நீ போய் மார்கபந்து ஆத்மா இருக்கா அவளை போய் பாரு அப்படின்னார். அங்கே விசாரிச்சுட்டு போனால் அவள் ஏதோ காரியமெல்லாம் பண்ண சொன்னால் பண்ணினேன். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சது, மத்தியானம் வரைக்கும் சாப்பிடலை, மத்தியானத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே வேலை கொடுத்துருக்கா அப்படின்னு. அவர் அந்த மார்க்கபந்து கேட்டால், ஏண்டா தம்பி நீ சாப்பிட்டதா தெரியலையே அப்படின்னார். சார் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், மாமா இங்கே அனுப்பிச்சா. அன்றைக்கி கல்கி ஆஃபீஸில் அன்னியிலேருந்து வேலையை செய்ய ஆரம்பித்தேன். தொடர்ந்து ஒரு 41 வருஷ காலம் அங்கே கல்கியில் வேலையாக இருந்து ரிட்டையர் ஆனேன். இந்த கம்பெனியில் பெரிய பதவிக்கு வந்து ரிட்டையர் ஆனேன். அதே அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு நாள், ராஜாஜி ஒன்று பார்க்கணுங்கிறார், போய் பாரு அப்படின்னார். பயந்துண்டே ராஜாஜிகிட்ட போனேன். உன் பேர் என்ன அப்படின்னார். முரளி அப்படின்னு. நீ மாத்வனா அப்படின்னார். சார் நான் சதாசிவ மாமாவுக்கு அக்கா பேரா, நான் மாத்வன் இல்லை. இல்லை முரளின்னு பேர் சொன்னியே, கன்னடக்காராக தான் முரளின்னு பேர் வச்சுப்பா, அதனால் கேட்டேன் அப்படின்னார். அப்புறம் ராஜாஜிகிட்ட என்ன ராஜாஜிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்து அப்படி தான் சொல்லணும்னா, அவருக்கு காது கொஞ்சம் மதியம், அது மாதிரி கண் பார்வையும் மதியம். ஏன்னா அப்போ அவர் வயசு ரொம்ப ஜாஸ்தி, 80-87 அந்த அளவுக்கு ஆயிடுத்து அவருக்கு. என் குரலும் அவருக்கு சூட் ஆகிடுது. அதனால் 15 வருஷ காலம் அந்த பெரியவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு சதாசிவம்மா ஏற்படுத்தி கொடுத்தார். கல்கிலேயும் வேலை கொடுத்தோம், அக்கா பேரன் வந்து வேலை கேட்டான், வேலை கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் எங்கிட்ட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஸ்தாபனத்தில் என்னென்ன செக்ஷன் இருக்கோ அத்தனை செக்ஷன் வேலையும் நான் செஞ்சு, செய்கிறது மட்டும் இல்லை அவர் வார்த்தையில் அப்பழுக்கு இல்லாமல் செய்ய முடியாது பண்ணி எனக்கு சான்ஸ் கொடுத்தார் முன்னேறத்துக்கு. அதையோட கம்பெனி ஷேர்ஸையும் அவருடைய ஷேர், சதாசிவ மாமா பேரில் இருந்த கம்பெனி ஷேர்ஸில் என் பேருக்கு மாற்றினார். இந்த கல்கி கார்டன்ஸில் இருக்கிற துளசி மாடம், அப்புறம் மஞ்சள், சிவப்பு, நீல, கனகாம்பரம், டலியா, ஜினியா போன்ற வண்ண மலர்கள், அது மட்டும் இல்லாமல் மல்லிகை, முல்லை, ஜாதி, ராமபாணம் அப்படின்னு வாசனை மலர்கள், இதெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே அழகாக இருக்கிற இந்த கல்கி கார்டன்ஸ்க்கு இன்னும் அழகு சேர்த்தா மாதிரி அவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்கும். Thank you.
இந்த கல்கி கார்டன்ஸ்ல வங்க தேசத்து இசை மேதை திலீப் குமார் ராய் அவர்கள் வந்து தங்கி இருந்து எம்எஸ் அவர்களுக்கு பல பஜன்களை சொல்லி கொடுத்தாராம். सुख से हो अंत खेल जो मेरा प्रांत जगत के दुखे हो अंत खेल जो मेरा नन निधिया वरदाना हो कान में कल कल दे रामा कल्कि गार्डन्स पत्ति सोल्लुम बोलुदु பியானோ வைத்தியநாதன் இவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பியானோ வைத்தியநாதனுக்கு பியானோ மீது அப்படி ஒரு காதல். இவர் வயலனும் வாசிப்பாராம். இவருக்கு இது கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் இதிலெல்லாம் ஆர்வம் மட்டும் இல்லை, பயிற்சியும் பெற்றிருக்காராம். அவர் வந்து ரொம்ப அழகாகவே மெட்டு போடுவாராம். ஸோ நிறைய பாடல்களுக்கு, எம்எஸ் அம்மா பாடின பாடல்களுக்கு இவர் தான் மெட்டமைத்திருக்கார். நடிகர் ரஞ்சனின் சகோதரரான இவருக்கு ஜெமினி ஸ்டுடியோஸில் இசை இலாக்காவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பொறுப்பும் இருந்தது. இவருக்கு கல்கி கார்டன்ஸில் பியானோக்குன்னு ஒரு அறை, பியானோ அறை அப்படின்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அவர் படைப்பில் நம்ம வந்து ஹரி துமுகரோ என்கிற பாடல் கேட்டு எவ்வளோ மயங்கியிருக்கோம். தர்பாரி கன்னடாவில் அமைந்த இந்த பாடல் மகாத்மா காந்திக்கும் ரொம்பவே பிடிக்குமா. எம்எஸ் அம்மா பாடின இந்த பாடலுக்கு யார் தெரியுமா மெட்டமைச்சாங்க? பியானோ வைத்தியநாதன் தான். நேர்களே, இன்றைய குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில் கல்கி கார்டன்ஸ் பற்றின பல தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் இந்த இசை பயணத்தில் எம்எஸ் அவர்களுடைய இசை பயணத்திற்கு அஸ்திவாரமாக இருந்தவர்கள், அதாவது அவர் இசை பயின்ற பல ஆசான்களை பற்றி நாம் பார்க்க இருக்க போகிறோம். அதெல்லாம் அடுத்த வார நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நேர்களாகிய உங்களுக்கு எங்களுக்கு உபயோகப்படக்கூடிய தகவல்கள் இருந்தால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய முகவரி கம்போசர் பொதிகை @gmail.com. இல்லையென்றால் நீங்கள் எங்களுக்கு கடிதம் அனுப்பலாம். கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர், சென்னை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 605. மீண்டும் அடுத்த வாரம் குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.